வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ரெண்டு நாளா இந்த சங்கி கூட்டம் இந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயமா எப்படி சமாளிக்கிறது, என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இதோட உச்சபட்சமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. அந்த இன்டர்வியூல சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப அபத்தமான விஷயங்கள். நீங்க லாஜிக்கலா அந்த விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே இந்த பக்தர்கள் கூட்டம் என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்ல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த சங்கி லாஜிக் இதுங்கெல்லாம் எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்ததுன்னே தெரியல. மோடி எந்த காலேஜ்ல என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாரோ அங்கதான் இதுங்க பொருளாதாரம் படிச்சுட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷ்டத்துக்கு அபத்தமான வாதங்கள் டிபேட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிரிப்பு வருது. இவங்க எப்படி எல்லாம் சமாளிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது உண்மையிலேயே சிரிப்பு தான் வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவ்வளவு இல்லாஜிக்கலான ஒரு விஷயத்த சொல்லி மக்களையும் கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க. இந்த பிஜேபி இந்த பக்தர்கள் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மெத்த படித்த அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பாஜக மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்மூடித்தனமான பக்தி அவங்க கண்ணை மறைக்குது, அவங்க லாஜிக்கல் ரீசனிங்க மறைக்குது அப்படிங்கறத நினைக்கும் போதுதான் உண்மையிலேயே ஒரு பக்கம் ரொம்ப பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி கண்மூடித்தனமான பக்தர்கள் இருக்கிறதுனால்தான் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சு ஜெயிச்சு இவங்க ஆட்சி அமைச்சு நாட்டையே இன்னைக்கு சீரழிச்சு சினாபனமாக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பக்தர்களுடைய லாஜிக்கு வருவோம். சங்கி சிலபஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு, இது எப்படி நீங்க வந்து ஸ்கேம்னு சொல்லுவீங்க, இது எப்படி நீங்க கரப்ஷன் சொல்லுவீங்க. நாங்க வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீமையே கொண்டு வந்தோம், எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். இன்னைக்கு பாத்தீங்களா எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இது வந்து எல்லாமே வந்து அபிஷியல் பேங்கிங் சேனல்ஸ் மூலமா போகுது. அப்ப எவ்வளவு பணம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க. இதுல என்ன ஒளிவர் மறைவு இருக்கு, எல்லாம் லீகல் சேனலா தானே போகுது, எங்கேயாவது ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் ஆகுது இருக்கா அப்படிங்கிற கேள்வியே கேட்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த வந்து நம்ம டீகோட் பண்ணுவோம், இது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம டீகோட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸே நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எந்த பார்ட்டி எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நாம இந்த தேதியில இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பாண்டை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு. யாருக்கு டொனேட் பண்ண போறாங்க அப்படிங்கறதும் அந்த பார்ட்டிக்கு வந்து நல்லா தெரியும், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி எந்த பார்ட்டிக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட் அவங்க கைக்கு வருதோ அவங்க வந்து அதை கொண்டு போய் எஸ்பிஐல கொடுத்து அதை வந்து கேஷா அவங்க என்கேஷ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல போடுவாங்க, அவங்களுக்கு தெரியும். இதுல இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த பாண்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் போய் சேருது இல்லையா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அவங்களுக்கு வந்து யாரு டொனேட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு டொனேட் பண்ணாங்கிற முழு விவரம் தெரியுமா அப்படிங்கறதுல வந்து எந்த விதமான கிளாரிட்டியும் வந்து இவங்க கொடுக்கறது இல்லை, நம்பர் ஒன். ஆனா இதுல ஒட்டுமொத்த விஷயம் ஒரு நபருக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியும், அது யாருன்னா ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம். யார் எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க, எந்த அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க, என்ன தேதியில வாங்குறாங்க, இந்த பாண்டை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எந்த தேதியில அவங்க டொனேட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த தேதியில எவ்வளவு எலக்ட்ரல் பாண்டை வந்து அவங்க என்கேஷ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒட்டுமொத்த விவரமும் எஸ்பிஐக்கு தெரியும், எஸ்பிஐ மூலமா ஒன்றிய பாஜக அரசுக்கு தெரியும். ஏன்னா எஸ்பிஐங்கிறது ஒன்றிய நிதி அமைச்சகம்க்கு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த விஷயத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, ஒட்டுமொத்த டிரான்ஸ்பரன்சி யாருக்குன்னா பாஜக ஆளும் பாஜகவுக்கு. இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம், ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியும். ஆனா இதுல பொதுமக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, எவ்வளவு வாங்குறாங்க, யாரு வாங்குறாங்க, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்றாங்க, அப்ப நம்ம வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பணம் போய் சேர்ந்திருக்கு, இதை முறையாக சம்பாதிச்ச பணமா, இல்ல இபி ரெய்டு விட்டோ, இல்ல ஐடி ரெய்டு விட்டோ, மெரட்டியோ உருட்டியோ வாங்கின பணமா, அந்த பணத்துல எவ்வளவு வந்து அந்த கேண்டிடேட்டுக்காக அந்த கட்சி செலவு பண்ணுது, இப்படி எந்த டீட்டெயிலுமே பொதுமக்களாகவே நமக்கு தெரியாது. அப்ப இது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆளும் பாஜக அரசுக்கு எல்லாம் தெரியும், எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் வந்தது அப்படிங்கறது மட்டும்தான் தெரியும், மத்த கட்சிக்கு எவ்வளவு வந்ததுன்னு தெரியாது, பொதுமக்களுக்கு அது கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ இதை நீங்க எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஸ்கேம் இல்ல, கரப்ஷன் இல்ல, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக பண்றோம் அப்படின்னு எப்படி உங்களால அபத்தமா இப்படி ஒரு பொய் சொல்ல முடியுது. அடுத்த லாஜிக் பாருங்க, நாங்க மட்டுமா காசு வாங்கியிருக்கோம், எதிர்கட்சிகள் கூட தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா எங்களை விட அதிகமா தான் எதிர்கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று அண்ணாமலை வந்து ஒரு பிரஸ் இன்டர்வியூல சொல்றாரு, நாங்க 18 மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கோம், ஒன்றியத்திலையும் நாங்க ஆட்சியில இருக்கோம், எங்களுக்கு மட்டும் 6,000 கோடி தான் வந்திருக்கு, ஆனா ஒரே மாநிலத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு இவ்வளவு வந்திருக்கு, ஒரே மாநிலத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இவ்வளவு வந்திருக்கு, காங்கிரஸ்க்கு இவ்வளவு வந்திருக்கு, இதெல்லாம் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. மேலோட்டமாக கேட்கும் பொழுது இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா ஆமா இல்ல,
பிஜேபிக்கு 6000 கோடி வந்திருக்குனா இவங்களுக்கு கூட தான் 600 கோடி வந்திருக்கு, 1000 கோடி வந்திருக்கு, இது எப்படி வந்திருக்கும்? அப்ப இதையே கேள்வி கேட்கணும்ல. அப்ப பிஜேபியை மட்டும் எப்படி குத்தம் சொல்றாங்க, இது நியாயமா அப்படின்னு மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு தோணும். இன்னைக்கு அமித்ஷா ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு, நீங்க பாருங்க எங்களுக்கு வந்து 6000 கோடி வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு வந்து 303 MPs இருக்காங்க. அப்ப இந்த 6000 கோடியை 303 வகுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சராசரி ஒரு MPக்கு வந்து 20 கோடின்னு தான் வருது. ஆனா எதிர்கட்சிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எடுத்துக்கங்க, 1200 கோடி வந்திருக்கு, அவங்களுக்கு வெறும் 47 MPs இருக்காங்க. அப்ப 1200 கோடியை 47 MPs அப்படின்னு நீங்க வகுத்தீங்கன்னா ஒரு MPக்கு கிட்டத்தட்ட 27 கோடி வருது. அப்ப நாங்க கரெக்டா காங்கிரஸ் கரெக்டா அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை தூக்கி வைக்கிறாரு. அதாவது ஒட்டு மொத்தமான ஆகின கலெக்ஷனை தலா ஒரு MPக்கு இவ்வளவுன்னு இவங்க டிவைட் பண்றாங்க. அப்படி டிவைட் பண்ணி பார்த்தா இது வந்து காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அதிகமா இருக்கான். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காங்க, பாஜகவுக்கு அதிக நம்பர்ல MPக்கள் இருக்காங்க. அப்போ 6000 கோடியை நீங்க 303 வகுத்தீங்கன்னா கண்டிப்பா அமௌண்ட் வந்து குறையத்தான் செய்யும். காங்கிரஸுக்கோ திரிணாமுலுக்கோ டிஎம்கேக்கோ எவ்வளவு MPக்கள் இருக்காங்க? அப்ப அந்த தொகையை வச்சு நீங்க வகுத்தீங்கன்னா அது அதிகமா தானே காட்டும். இது என்ன லாஜிக் இது? சரி, உங்க லாஜிக் படியே வர ஒரு எலெக்ஷன்ல வந்து நீங்க ஒரு தொகுதியில ஒவ்வொரு கேண்டிடேட் நிக்க வைக்கிறீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் தானே நீங்க செலவு பண்றீங்க? இல்ல கண்டிப்பா நாம ஜெயிப்போம் நினைக்கிற தொகுதியில மட்டும்தான் நீங்க செலவு பண்றீங்களா? தோத்துருவீங்கன்னு நம்பக்கூடிய தொகுதியில நீங்க செலவு பண்ண மாட்டேங்கிறீங்களா? எல்லா கேண்டிடேட்டுக்கும் பணத்தை வாரி இறக்கிறீங்களே, அந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருது? அப்பா 543 தொகுதிகளிலையும் கேண்டிடேட்ஸ் நிக்க வச்சு அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு உங்களுக்கு கைவசம் 6000 கோடி இருக்கு. அதே லாஜிக் அப்படி பார்த்தா 543 தொகுதிகளிலும் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் நின்னாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு வெறும் 1200 கோடி தானே இருக்கு. அப்ப 6000 கோடி பெருசா, 1200 கோடி பெருசா? அப்ப இது என்ன ஸ்டூபிட் லாஜிக் இது? இதையும் சொல்லி மக்களை முட்டாளாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது இந்த சர்வி கூட்டம். இது கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் வழக்கமான அவருடைய பாணியில அமித்ஷாவுடைய பாணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பொய் சொல்லணும், மக்களை பொய் சொல்லி மிஸ்லீட் பண்ணணும் இல்லையா, ஒண்ணும் இல்லையா, நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிட்டோமா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி நம்மளால வந்து தப்பிக்க முடியலையா, தப்பிக்க முடியாத அளவுக்கு நம்ம எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கோமா, உடனே வந்து அப்படியே அந்த கோபமா அப்படியே அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு கோபமா எதிர்கட்சிகள் மீது சாட வேண்டியது. உங்களுக்கெல்லாம் என்ன யோகியதை இருக்கு? எங்களை கேள்வி கேட்க உங்களுக்கு எல்லாம் என்ன யோகியதை இருக்கு? நீங்களும் தானே காசு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்ய ஒரு பூசணிக்காவை தூக்கி சோத்துல மறைக்க ட்ரை பண்றாரு. என்ன சொல்றாரு, ஒட்டு மொத்தமா வந்து 20000 கோடிக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வித்திருக்கிறாங்களாம், இதுல பாஜகவுக்கு வெறும் 6000 கோடி தான் வந்திருக்கு, அப்ப மீதி 14000 கோடி என்னாச்சு? எதிர்கட்சிகளுக்கு தானே போச்சு? அப்ப பாஜகவை விட எதிர்கட்சிகள் தானே அதிகமா வாங்கியிருக்கு? அப்ப அந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னா நீங்க தானே கரெக்ட் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்ற. உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆன தரவுகள் படி மொத்தம் வேல்யூ வந்து 12769 கோடி தான். அவ்வளவு வேல்யூக்கான எலக்ட்ரல் பாண்ட்ஸோட லிஸ்ட் தான் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் நம்மளுடைய வெப்சைட்ல வந்து வெளியிட்டு இருக்கு. இதுல 6000 கோடி மட்டும் பிஜேபிக்கு போயிருக்கு, கிட்டத்தட்ட பாதி. மீதி 6000 கோடி தான் மற்ற எதிர்கட்சிகளுக்கு போயிருக்கு. இதுல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீதி இருக்கிற 6000 கோடியில கிட்டத்தட்ட 2700 கோடிக்கு மேல் என்டிஏட அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்க்கு போயிருக்கு. அதாவது தி சோ கால்ட் பி டீம்ஸ் ஆஃப் பிஜேபி, அபிஷியல் பி டீமா இருக்கலாம், அன்அபிஷியல் பி டீமாலும் இருக்கலாம், அது போன்ற பார்ட்டிகளுக்கு கிட்டத்தட்ட 2700 கோடி, 3000 கோடினே வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 6 + 3 கிட்டத்தட்ட 9000 கோடி பாஜகவுக்கு என்டிஏ அலையன்ஸ்க்கு மட்டும்தான் போயிருக்கு. மீதி இருக்கிற வெறும் 3000 கோடி தான் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் போயிருக்கு. ஆனா 14000 கோடி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்ய கொஞ்சம் கூட சலனமே இல்லாம மனசாட்சியே இல்லாம ஒரு பொது மேடையில அமித்ஷா சொல்ற. இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் தான் மக்களே இந்தியாவிலேயே லீகலைஸ்டு கரப்ஷனுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இது இன்னைக்கு நேரத்துல, இது வருங்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைகளும் இதை பற்றி பேசும். அந்த அளவுக்கு ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு ஜட்மெண்ட் இது. மக்களுடைய குரலாக, மக்களுடைய நியாயமான கேள்விகளுடைய ஒரு மவுத் பீஸா அன்னைக்கு மீடியா இருந்தது, ஒரு ஃப்ரீ பிரஸ் இருந்தது. அப்ப இது போன்ற கேள்விகளை வந்து நியாயமா எழுப்புறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை மீடியா செஞ்சது. ஆனா இன்னைக்கு அதே மீடியா அவங்க காலை சுத்தி கிடக்கிற நாய் மாதிரியில உட்கார்ந்து இருக்கிறாங்க.
ஏன்னா பெரும்பாலான இந்த மீடியா கம்பெனிகளுடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு யாரு டொனேட் பண்ணாங்களோ அவங்க தான் ஓனர். முன்ன ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருந்தது இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னால. ஒரு கம்பெனி ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 7 வருஷமாவது அந்த கம்பெனி இயங்கி இருக்கணும், குறைஞ்சபட்சம் 3 வருஷமாக தொடர்ந்து அவங்க லாபம் காட்டணும். அவங்கள பேலன்ஸ் ஷீட்ல அப்படியே லாபம் காட்டினா கூட அந்த லாபத்துல 7.5% வரைக்கும் தான் அவங்க டொனேட் பண்ண முடியும். அதுக்கு மேல அவங்க டொனேட் பண்ண முடியாது. 20,000 ரூபாய்க்கு மேல டொனேட் பண்ணணும்னா அதுக்கு எல்லா ஆதாரமும் அவங்க கொடுக்கணும், ஐடில அது கணக்கு காட்டணும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தது. அப்ப இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 5 சட்ட திருத்தங்கள் மூலமாக இது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணி யார் வேணா எவ்வளவு வேணா எங்கெந்த வேணா டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தது யார்? இப்படிப்பட்ட எந்தவித அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லாத ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தது பாஜக. இதனால அதிகம் பயன்பெற்றது பாஜக. இப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் வெளியில கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தயங்குறதும் அதே பாஜக. அப்ப பாஜகவை கேள்வி கேட்காம வேற யாரு கேட்பாங்க? ஆனா இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. பிஜேபியை பற்றி பேசக்கூடிய அதே நேரத்துல மற்ற எதிர்கட்சிகள் மீது இவர்களுக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பத்தியும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸ்கீம நீங்க கொண்டு வருவீங்க, கேம நீங்க உருவாக்குவீங்க, அந்த கேமை எப்படி விளையாடணும்னு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நீங்க போடுவீங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் அந்த கேமை விளையாடினாங்கன்னா அய்யோ பாருங்க அவங்க கரெக்ட் அப்படிம்பீங்க. இது என்ன லாஜிக் இது? இப்படிதான் இருக்கு பாஜக வந்து எதிர்கட்சிகளை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகள். ஆனா எதிர்கட்சிகள் ஒண்ணு பண்ணலாம், தொடர்ந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் இதை விமர்சனம் பண்றாங்க, ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றீங்கல்ல. உண்மையிலே நீங்க வந்து மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கட்சிக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா வெளியிடலாமே. உங்க கட்சி வரைக்கும் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வெளியிடலாமே. சரி, இவ்வளவு நாள் வெளியிடதான் என்ன சட்டம் இருந்தது, இது வெளிப்படையா சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. இப்பதான் சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப பப்ளிக் டொமைன்ல அதை ரிவீல் பண்ண வேண்டியது தானே, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எதிர்கட்சிகள் பதில் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி சங்கியோட லாஜிக் எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அப்பா கிட்ட 10 கோடி பணம் இருக்கு, அவருக்கு 20 புள்ள இருக்கு. எங்க அப்பா கிட்ட வந்து 6 கோடி கருப்பு பணம் இருக்கு, அவருக்கு 3 புள்ள இருக்கு. அப்ப யாரும் அதிகம் வந்து ஊழல் பண்ணிருக்கிறா? சங்கி லாஜிக் படி 10 கோடியே 20 பிள்ளைங்களுக்கு சமமா பிரிச்சு கொடுத்துட்டா 1 பிள்ளைக்கு 50 லட்சம். ஆனா இங்க 6 கோடியே 3 பிள்ளைக்கு பிரிச்சு கொடுத்துட்டா 1 பிள்ளைக்கு 2 கோடி. அப்போ 10 கோடி பண்ணவனை விட 6 கோடி கருப்பு பணம் வச்சிருக்கவன் தான் அதிக ஊழல்வாதி. இந்த சங்கி லாஜிக் எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க SSLC ஃபெயிலுன்னு ஆனா நான் 8வது பாஸ், பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.